அரிய விலங்கினமான வரையாடுகளின் பிரசவ காலம் தொடங்கியுள்ளதால் அமைதியான சூழலை உருவாக்கும் நோக்கில் மூணார் ரவிக்குளம் தேசிய பூங்கா மூடப்பட்டது. அழிவின் விளிம்பில் உள்ள அரிய வகை வரையாடுகள் இந்தியாவில் இமயமலைக்கு அடுத்து கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டம் மூணார் அருகே ரவிக்குளம் தேசிய பூங்காவில் உள்ள ராஜமலை, மீசை புலிமலை, மறையூர், மாங்குளம் பகுதிகளில் அதிகமாக வாழ்கின்றன. கடல் மட்டத்திலிருந்து 4000 அடி உயரமுள்ள குளிரான மலை பிரதேசங்களில் மட்டுமே வாழும் தன்மை கொண்ட இந்த வரையாடுகளுக்கு ஏற்ற சூழல் மூணார் ராஜமலை உள்ளிட்ட 97 சதுர கிலோமீட்டர் பரப்பிலான பகுதிகளில் உள்ளதால் ரவிக்குளம் தேசிய பூங்கா சார்பில் வரையாடுகள் பாதுகாக்கப்பட்டு வருகின்றன. ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி தொடங்கி மார்ச் இறுதி வரையிலான 2 மாதங்கள் வரையாடுகளின் பிரசவ காலமாக கருதப்படுகிறது. பிரசவ காலங்களில் வரையாடுகளுக்கு மிகுந்த அமைதி தேவைப்படும். ஒரு வரையாடு 2 முதல் 5 குட்டிகள் வரை ஈன்றாலும் அவற்றில் அமைதியின்மை, காலநிலை போன்றவற்றால் ஓரிரு குட்டிகள் மட்டுமே உயிரோடு வளர்ச்சியுறும் தன்மை கொண்டவை. கடந்த 2020ஆம் ஆண்டு கொரோனா ஒழிப்பு ஊரடங்கால் கிடைத்த அமைதி, சுற்றுலா பயணிகளுக்கு தடை ஆகியன வரையாடுகளின் பிரசவத்திற்கு ஏற்ற சூழலை ஏற்படுத்தின. இதனால் கடந்த ஆண்டு ராஜமலையில் வரையாடுகள் பிரசவித்த குட்டிகளின் எண்ணிக்கை 155ஆகவும் வரையாடுகளின் எண்ணிக்கையும் 723ஆகவும் அதிகரித்தது. வரையாடுகளின் பிரசவ காலத்தை கருத்தில் கொண்டு பிப்ரவரி மார்ச் மாதங்களில் ராஜமலை சுற்றுலா தலம் முழுவதுமாக மூடப்பட்டு சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து இரவிக்குளம் தேசிய பூங்காவின் வனத்துறை அதிகாரி லக்ஷ்மி கூறுகையில், வரையாடுகளின் பிரசவ காலத்திற்கான அமைதியான சூழலை உருவாக்கும் நோக்கில் ராஜமலையில் மார்ச் இறுதி வரை சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிப்பதாக தெரிவித்தார். வரையாடுகளുടെ സുരക്ഷിതമായ പ്രജനനകാലം ഉറപ്പുവരുത്തുന്നതിനും വരയാടി കുഞ്ഞുങ്ങൾക്ക് സന്ദർശകർക്ക് മൂലം ഉണ്ടാകുന്ന ബുദ്ധിമുട്ടുകൾ ഒഴിവാക്കുന്നതിനും വേണ്ടിയിട്ടാണ് ഈ ക്ലോഷർ പീരീഡ് എല്ലാ വർഷവും 2 മാസക്കാലം നമ്മൾ പാർക്ക് അടച്ചിടുന്നത്.